the Tectoria, the technology place is free, called Tectori. Is this MD Faisal? இனி நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்திருக்கேன்னா, பார்க்கர் பென் அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு பென், அதாவது ரொம்ப ரேரான பென், எக்ஸ்பென்சிவான பென், அதை இன்னும் நிறையா சொல்லிட்டு போகலாம். மாடல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். இங்க் ஃப்ளோ. இந்த பென் எப்படி வந்து இந்தியாவில் இவ்வளோ ரேட் கம்மியாக இருக்குது? ஏன் இந்தியாவில் இவ்வளோ ரேட் கம்மியாக இருக்குது? மற்ற ரேட்லாம் மற்ற நாள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஒய் பார்க்கர் இஸ் வெரி ஸ்பெஷல் அப்படின்றது வந்து நான் சொல்ல வந்திருக்கேன். அதாவது 1940 அந்த இயருக்கு முன்னாடியிலேருந்து இந்த பென் தயாரிச்சிட்ருக்காங்க. லைக் டியோஃபோர்ட், வேகமேடிக், பார்க்கர் 51, பார்க்கர் 61, அதெல்லாம் வந்து 1940 1970 வரைக்கும் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்த ஒரு மாடல் பென். இன்ஃபேக்ட் வந்து பார்க்கர் 51 வந்து 1970 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால தான் என்னமோ தெரில அந்த இது கொஞ்ச நாள் ஓடலை. அதாவது வெளியூர் ஃபாரின்ஸ்லாம் வந்து ரொம்ப ஓடிச்சு, இந்தியாவில் வந்து செம இதாக இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்டாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கலாம் வந்து வேலைக்கு போகிறவங்க, ஐடிஎஸ் அந்த மாதிரி கம்பெனி போகிறவங்கலாம் வந்து பார்க்கர் பென் அப்படின்னு ஒன்று வச்சு நல்லா கெத்தாக இருக்கும். பார்க்கர் ஜிடி ரீஃபில், பைலட் ஜிடி ரீஃபில், அந்த மாதிரி பென்ஸ்லாம் வந்து ரீஃபில் பென்ஸ் வந்து கிஃப்டாக பண்ணுவாங்க. அதில் வந்து ரொம்ப எல்லாருக்கும் வந்து ரொம்ப பேசிக்காக ரொம்ப பிடிச்சமான ஒரு பென் அப்படின்றது வந்து பார்க்கர் பேசிக்காக அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது பார்க்கரில். இன்ஃபேக்ட் வந்து பார்க்கர் அப்படின்றது வந்து ஏன் அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அதோடய மேனிங் குவாலிட்டி, அது ஃபுல்லாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதோடய நிப்பு வந்து கரெக்டாக அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ளோவிங் மூமெண்ட்டில் இருக்கும். அதாவது இங்க் வந்து எங்கேயுமே பிளாக் ஆகாது அப்படின்றது. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை எழுதிட்டிங்கன்னா அந்த பார்க்கர் இங்க்கு, பார்க்கர் இங்க் மட்டும்தான் ஒரு வார்த்தை எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தையை எழுதிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து திருப்பி அந்த வார்த்தை மேலே எழுதணும் அப்படின்னா, வார்த்தை மேலே பக்கத்தில் எழுதணும்னா, நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேரியேஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ரைட்டாக அந்த வார்த்தை மேலே எழுதுறது மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு பக்கத்தில் எழுதுறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து அதோடய தனி திறமை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பெண்ணை பற்றி வந்து நிறைய அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் நான் நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பார்க்கர் பென், அதில் பார்க்கர் பெனில் வந்து சில ஒரு மாடல் வந்து இருக்குது. அந்த மாடல் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதாவது கொஞ்சம் 1970க்கு கடந்ததுக்கு அப்புறமேட்டா வந்து ஒரு மாடல் விட்டாங்க. 800 அந்த மாடலோட பேர், பார்க்கர் பெனோட அமௌண்ட் வந்து பேர் வந்து பெலிகான் ட்விஸ்ட் ஃபவுண்டேஷன் பென் அப்படின்னு பேர் கேட்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறைய வந்து ஓடலை, ஏன்னா வந்து ரொம்ப ஹையஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்க்கர் யோசிச்சாங்க, இந்த மாதிரி ஏன் இங்கே ரன் ஆக மாட்டுது அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் ஒன்று விட்டாங்க, பார்க்கர் பேட்டா. அது வந்து பார்க்கவே கொஞ்சம் சீனாக இருந்தது, அதனால் வந்துட்டு ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து அது வாங்க ஆரம்பித்தாங்க, அது மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பித்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நிறைய பேர் அதை வந்து வாங்கவும் செஞ்சாங்க. ஸோ அதனால் வந்து போட்டாங்க. அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸு கிஃப்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக அந்த கிஃப்டிங் ஐட்டம்ஸ்க்காக தான் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ரேட்டு ஏன் இப்படி கம்மியாக இருக்குது அப்படின்றது யோசித்தாங்க. சரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் தான் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்க. லுக்ஸார் பென்ஸ், அதாவது LUXOR பென்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்க. அதாவது நாங்கள் பென்னு தயாரித்து இங்கேயே இந்தியாவிலே தயாரித்து இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாவிலே பார்க்கர் அப்படின்ற அந்த சிம்பிள், அந்த பார்க்கர், அந்த ஒரிஜினல் பார்க்கர் எப்படி இருக்கும் அதே மாதிரி லுக்ஸார் பென்ஸ் டைப் இது பண்ணாங்க, அதே மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் பார்க்கரோட ஒரிஜினல் இதால் தான், அது இல்லீகல் அப்படின்னால லீகலாகவே லீகலாக அனௌன்ஸ் பண்ணதால தான் வந்து பார்க்கர் பென் அப்படின்றது வந்து கொஞ்சம் இந்தியாவில் வந்து குறைஞ்ச அமௌண்ட்டில் வந்து கிடச்சிது. எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் அட்லாஸ்ட் டில் நவ டேஸ் வரைக்கும் வந்து இந்த பென் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதாவது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு பென். இப்போ வந்து ரேராக எல்லாருமே காமனாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.